இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முயற்சி விடாமுயற்சியாக மாறுகிற பொழுதும், உழைப்பு கடின உழைப்பாக மாறுகிற பொழுது, நம்முடைய லட்சியம் நம்முடைய இலக்கு நிச்சயம் வெற்றி பெறும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. முயற்சிக்கும் உழைப்புக்கும் இந்த உலகத்திலே மாற்று இல்லை. உழைக்கிறவர்களை கடவுள் உயர்த்துகிறார். முயற்சி செய்கிறவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள். இதுதான் வரலாறு, இதுதான் இயற்கை விதி நியதி. பெர்னார்ட் ஷா அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு நாவல் ஆசிரியர், நாடக ஆசிரியர். அவருடைய பல நாடகங்கள் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. நியூயார்க்கில் இருக்கிற பிராட்வே மியூசிக்கல் தியேட்டரில் மை ஃபேர் லேடி என்கிற ஒரு நாடகம் மிக மிக பிரபல்யம். அது திரு பெர்னார்ட் ஷா அவர்கள் எழுதிய நாடகத்தின் மறுவடிவம் தான் அது. பெர்னார்ட் ஷா அவர்கள் நகைச்சுவை நாடக உலகிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். எளிமையானவர், ஆழமாக சிந்திக்கக்கூடியவர். 10 வார்த்தை பேசக்கூடிய இடத்திலே 1 வார்த்தை மட்டும் பேசுவார், அதுவும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும், அதற்கு மாற்றாக வேறு இருக்காது. ஒரு முறை ஒரு குறுகலான ஒருவர் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு பாலத்திலே நடந்து போகிறார். அந்த பாலத்தின் நடுவில் சென்ற உடனே அவருக்கு பிடிக்காத, அவரை விருக்கின்ற ஒருவர் எதிர்த்து அந்த பாலத்தில் வருகிறார். யாராவது ஒருவர் விலகி நின்றால் தான் மற்றவர் கடந்து போக முடியும். அத்தகைய சூழலிலே பெர்னார்ட் ஷா நின்று கொண்டிருக்கிறார். எதிரே வந்தவர் பெர்னார்ட் ஷாவை பார்த்து, நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை என்று சொல்கிறார். ஆனால் பெர்னார்ட் ஷா அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், சங்கடப்படாமல் அவருக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவேன் என்று சொல்லி அவர் விலகி நின்றாராம். அவர் வெட்கி தலை குனிந்தாராம். அவருடைய இளம் வயதிலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. அது என்னவென்றால், இளம் வயதிலேயே 10 காரியங்களை செய்தால் அதிலே ஒன்றைத்தான் அதிலே வெற்றி பெற முடிந்தது. ஆக மற்ற 9 காரியங்களில் என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்பது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. எனக்கு தோல்வி வேண்டாம், எனக்கு வெற்றி தான் வேண்டும். 10 காரியம் செய்தால் அதிலே ஒன்றிலே நான் வெற்றி பெறுகிறேன். ஆக அந்த 9 நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் 90 தடவை நான் முயற்சி செய்தால் ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுவேன். ஒவ்வொன்றையும் 10 முறை முயற்சி செய்தால் நிச்சயமாக 10 நான் வெற்றி பெறுவேன் என்று அவர் தீர்க்கமான முடிவு எடுத்தார். அதன்படியே முயற்சி செய்தார். இன்று வரைக்கும் பெர்னார்ட் ஷா அவர்களை பற்றி உலகம் வியந்து போற்றுகிறது, அவருடைய படைப்புகளை போற்றி கொண்டாடுகின்றது. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட எவ்வளவுக்கு நாம் முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கே நாம் வெற்றி பெற முடியும். எந்த அளவையால் அளப்போமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். திருவிவிலியத்திலே 2 நிகழ்வுகளை நாம் இன்று பார்ப்போம். ஒன்று, மார்க்கண செய்தி 5:25-34 முடிய உள்ள பகுதியில், 12 ஆண்டுகளாக இரத்த போக்கூடிய பெண்ணை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, பெண்களுக்கு அது தெரியும். ஒவ்வொரு மாதமும் ஏன் தான் பெண்ணாக பிறந்தோமோ என்று அந்த இயற்கை வேதனைகளை அவர் அனுபவிக்கிற பொழுது நினைப்பார்கள். மாதத்தில் 1 முறை 3 நாட்கள் இவ்வளவு கடினமான துன்பத்தை கொடுக்கும் என்றால், 12 ஆண்டுகளாக இடைவிடாது இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்ட பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அவர்கள் மற்ற உறவுகளிலிருந்து விலகியே நின்றிருப்பார். வேதனைகளையும் அவமானங்களையும்
மனசோர்வையும் சந்தித்திருப்பார். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு அவர் இருந்த இடத்தின் வழியாக கடந்து சென்ற பொழுது இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்று சொல்லி இந்த பெண் தன் உள்ளத்திலே ஒரு உறுதி எடுக்கிறார். வேதத்திலே நாம் படிக்கிறோம் மார்க்கு நற்செய்தி 5:28 வசனத்திலே அந்த பெண்ணுடைய மனநிலையை சொல்கிறது. படிப்போமா? ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். அத்தனை மக்களிலும் என் மீட்பின் வரலாற்றிலே இந்த பெண்ணை போல யாருமே நினைத்ததில்லை. எண்ணம் போல வாழ்க்கை. 12 ஆண்டுகளாக யோசிக்கிறார் யோசிக்கிறார் யோசிக்கிறார். எத்தனையோ மருத்துவம் பார்த்து விட்டார், குணமாகவில்லை. ஆனால் அவருக்குள்ளே அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுகிறார். என்ன? இயேசுவின் அருகிலே போக முடியாது, ஆனால் அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று அவர் உறுதியடைந்து இயேசு அந்த வழியாக போன உடனே ஆடையை தொடுகிறார். அவர் குணம் பெறுகிறார். 12 ஆண்டுகளாக அவருடைய முயற்சி விடாமுயற்சியாக மாறுகிறது. உழைப்பு கடின உழைப்பாக மாறுகிறது. அவருடைய நம்பிக்கை, அவருடைய எண்ணம் போல அவர் நலம் அடைந்தார். எல்லோருக்கும் ஆச்சரியம். பொதுவாக சொல்வார்கள், இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென். என்னுடைய காரியத்திலே நான் உழைக்கவில்லை என்றால் வேறு யார் எனக்காக உழைப்பார்கள்? இஃப் நாட் ஐ, நான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், இந்த காரியத்திலே நான் தொடர் முயற்சி செய்யவில்லை என்றால் வேறு யார் எனக்காக முயற்சி செய்வார்கள்? இஃப் நாட் நவ் தென் வென், இப்பொழுது இப்பொழுதே நான் அந்த முயற்சியை ஆரம்பிக்கவில்லை என்றால் பிறகு எனக்கு எப்பொழுது முயற்சி கிடைக்கும்? ஆகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருடைய உடையை நான் தொடுவேன், நான் குணம் பெறுவேன் என்று அவர் தொடுகிறார். அவர் நலம் அடைகின்றார். விவிலியத்திலே இந்த பெண்ணை போல ஒரு சுயசார்பும் சுய முயற்சியும் கொண்டவர்களை நாம் பார்க்கவில்லை. அடுத்தபடியாக யோவான் செய்தி 5:1-9 முடிய உள்ள பகுதியில், 38 ஆண்டுகளாக குணமடையாத ஒருவர் குணம் பெற்றதை நாம் பற்றி வாசிக்கிறோம். யோவான் செய்தி 5:1, எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. இப்ரிய மொழியில் பித்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். அவர்கள் ஒரு நம்பிக்கையில் படுத்திருக்கிறார்கள். பித்சதா என்றால் எ ஹவுஸ் ஆஃப் ஹண்ட், எ ஹவுஸ் ஆஃப் ஃபிஷிங் என்று சொல்வார்கள். வேட்டையின் வீடு, மீன்பிடி வீடு என்றது நம்புகிறார்கள். அந்த குளத்தை சுற்றி எல்லா நோயாளிகளும் படுத்து கிடப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கை, கடவுளுடைய வானதூதர் வந்து அந்த குளத்தை கலக்குகிற பொழுது யார் முதலில் இறங்குகிறார்கள் அவர்கள் குணமடைவார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படை அவர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கே 38 ஆண்டுகளாக ஒருவர் படுத்து கிடக்கிறார். அவரால் 38 ஆண்டுகளும் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி குணம் பெற முடியவில்லை. இயேசு அங்கு வருகிறார். குணம் பெற விரும்புகிறீரா என்று ஆண்டவர் அவரை கேட்கிறார். 5:7 அவர் பதில் கொடுக்கிறார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றோர் அவரிடம் கூறினார். கரிசனையாக இயேசு அன்போடு விசாரிக்கிறார். அவருடைய எண்ணம் என்ன? குளத்துக்குள்ளே யாரும் இறக்கிவிட மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் இயேசு வந்து வேறு வழியாக அவரை சந்திக்கிறார். நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஏன் கேட்டாரு? நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்ததை அறிந்து இவ்வாறு கேட்கிறார். பாசமாக கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறீரா? அப்ப சொல்றார், யாருமே என்னை அந்த குளத்துக்குள் இறக்கிவிடவில்லை. 38 ஆண்டுகளாக எவ்வளவு காலம் காத்திருப்பு! பொதுவாக ஒரு சில காரியங்கள் ஆரம்பிப்போம், நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல, நம்ம நினைச்ச மாதிரி அவுட் புட் கிடைக்கல, நம்ம நினைச்ச மாதிரி எந்த ஆதாயமும் இல்லை, விட்டுட்டு வேற பார்த்துட்டு போயிடும். ஆனா 38 ஆண்டுகளாக இவரை தூக்கி சென்று குளத்தில் இறக்கி விட ஒருவரும் இல்லை.
அனாதையாக பல சமயம் நினைப்போம், நான் ரொம்ப அனாதை, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, என் வாழ்க்கையில ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஆறுதலா இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா நிக்கிறேன், கல்யாணம் பண்ணி நானும் தனியா தான் இருக்கிறேன், நான் குடும்பத்தில் இருந்தாலும் தனியா தான் இருக்கிறேன், நான் என்னதான் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களனாலும் இப்பொழுது நான் தனியா தான் இருக்கிறேன் என்று நிறைய பேர் நினைப்பாங்க. உலகத்துல யாரையும் சார்ந்து நாம் வாழவே முடியாது, நாம் நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த மனிதர் 38 ஆண்டுகளாக படுத்து படுக்கையாகவே கிடக்கிறார், இயேசு அங்கு வருகிறார், இலவசமாக கேட்கிறார், நீ நலம் பெற விரும்புகிறதா, அவர் பதில் சொல்கிறார், நீ யாரும் இறக்கி விடவில்லை. அப்ப இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, யோவான் 5:8, இயேசு அவரிடம், எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். அவ்வளவுதான், எந்திரிய படுக்க தூக்கிட்டு போ நீங்கிறார், அதனால எழுந்துச்சு போறார். யோவான் அச்செய்தியிலே 5:8 கூறி இந்த வார்த்தைகள் நமக்கும் தான் சொல்கிறார். ஏதோ அடிமை எண்ணம், இயலாத ஒரு எதிர்மறையான எண்ணங்களினால் முடங்கி போயிருக்கிறோமா, எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறோமா, வாழ்வதை விட சாவது நல்லதுன்னு நினைக்கிறாய், ஆண்டவர் சொல்லுகிறார் எழுந்து போ, நடந்து போ, வாழ்க்கை யாருமே முயற்சியடு, கமா, இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம அனைவரையும் பார்த்து சொல்கிறார். 38 யாருமே இல்லாதவரை ஆண்டவர் வந்து படுக்கி தூக்கிட்டு போ சொல்ற, சிம்பிளா சொல்றார். 38 காத்திருந்த அவருடைய முயற்சி ஜஸ்ட் செகண்ட் மாறுகிறது. ஆண்டவரை நம்பினால் இதுவரைக்கும் இயலாத ஒரு காரியம் ஆண்டவரால் இயலும். லூக்கா 1:37, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தை நமக்கு புலப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில வர வேண்டும், ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க வேண்டும். பல சமயம் நாம ஏன் வெற்றி பெறோம்னா பாதியிலே விட்டுருவோம். சில பேர் சொல்லுவாங்க, 80 முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு இனி வெற்றி கிடையாது என்று சில பேர் 80 விளைகிறவாங்க. ஆனா 81 தான் அவங்க வெற்றி பெற போகிறாங்க என்பது அவருக்கு தெரியாது. 81 தான் வெற்றி பெற போகிறார் என்பது அவருக்கு தெரியாமல் 80 அவர் விலகி விடுவார். அதைத்தான் சொல்லுவாங்க, வின்னர்ஸ் நெவர் குயிட், குயிட்டர்ஸ் நெவர் வின் என்று சொல்லுவாங்க. வெற்றி பெற வேண்டும் என்கிற உறுதியோடு இருக்கிறவங்க பாதியிலே விலகி போக மாட்டாங்க, பாதியிலே எந்த வெறி காரியத்தை கைவிட மாட்டாங்க. பாதி வழியில கைவிடுறவங்க நிச்சயமா வெற்றி பெற மாட்டாங்க. குயிட்டர்ஸ் நெவர் வின். கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சலைச்சவனோட போகலாம், மலைச்சவனோட போக முடியாதுன்னு பாங்க. அது என்ன சளைப்பு மலைப்பு? சலைச்சவன் பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகிறது. ஒருத்தர் 2 மலைக்கு போறாங்க, கூட போற ஒரு ஆளு நல்ல உற்சாகமா இருக்கிறாரு, நடந்து போறாரு, இன்னொருத்தர் வந்து சலைச்சிடறாருன்னு வச்சுங்க, டயர்ட் ஆயிரு, ஐயோ கைகால வலிக்குதே, கஷ்டமா இருக்குதே, அப்படின்னா சரி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஸ்வாஸ் பண்ணிட்டு தண்ணியை குடிச்சிட்டு சரி போலாமா அப்படின்னு சொல்லி 2 மறுபடியும் போவாங்க. கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் 2 மலை மேல ஏறின உடனே டயர்டா இருக்கு, சளைச்சிருவாங்க, உடனே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அவங்க கடைசியா அந்த மலை உச்சியை அடைந்து விடுவார்கள். இது சளைச்சவனோட போகலாம், எப்படியாவது ரெஸ்ட் எடுத்துட்டாவது ஓய்வு எடுத்துட்டாவது போயிடலாம், ஆனா மலைச்சவனோட போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. மலைச்சவனா, ஐயோ இவ்வளவு பெரிய மலையா, யார் போறது, ஐயோ என்னால முடியாது, எப்ப யார் போய் இவ்வளவு பெரிய மலையில ஏறது, வேற வேலையில வய போயிடலாம் என்று மலைச்சு போறாங்க பாருங்க. எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம், ஐயோ முடியாது அப்படிங்கிறவங்களை கூட்டிட்டே போக முடியாது. கொஞ்ச தூரம் போனேன், வாப்பில வா போயிடலாம், வாயா கஷ்டமா இருக்கு வா போயிடலாம் கூட்டிகிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பானா, அவனை கூட்டிட்டு போகவே முடியாது. கணவன் மனைவி 2, ஒருத்தர் உற்சாகமா இருப்பாரு, ஒருத்தர் சோம்பேறியா இருப்பாரு, அவங்க 2 ஒன்னா போக முடியாது. ஒருத்தர் முயற்சி பண்ணுவார், இன்னொருத்தர் அதெல்லாம் வேணாங்க உங்களால முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்படிப்பட்ட மலைச்சு போறவங்களை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தவே முடியாது. மாட்டு வண்டியில போகிற போல ஒரு மாடு நல்லா இருக்குது, ஒரு மாடு தொத்த மாடுன்னு வச்சுங்களேன், அந்த தொத்த மாடு மெதுவா தான் போகும், இந்த நல்ல மாடு வேகமா போகும். இந்த இடது பக்கம் மாடு வேகமா போய் வலது பக்கம் மாடு மெதுவா போச்சுன்னா இந்த மாட்டு வண்டி இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், கிளாக் வைஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். இல்ல வலது பக்கம் இருக்கிற மாடு உற்சாகமா இருக்குது,
இடது பக்க மாடு சோர்ந்து போயிருக்கு, சோப்பிலாங்கியா இருக்குது, மெதுவா தான் நடக்குது. அப்படிதான் இந்த மாடு வேகமா இழுக்கு, இந்த மாடு சின்னதா மெதுவா போகுனா ஆன்டி கிளாக் வைஸ சுத்திக்கிட்டே. ஆக இடது பக்க மாடு வலது பக்க மாடு ஏதாவது ஒண்ணு உற்சாகமா இருந்தால் மட்டும் பத்தாது, ரெண்டுமே உற்சாகமா இருக்கணும். ரெண்டு உழைக்கிற மாடுகள் இருந்தா நல்லா வண்டி முன்னேறி போகும். அது போல நம்முடைய மனம் சளைச்சிருக்குதா மலைச்சிருக்குதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனதை உற்சாகப்படுத்திக் கொள்வோம். மனது செம்மையானால் மந்திரம் போத வேண்டாம் என்று சொல்லுவாங்க. மனது உற்சாகமா இருக்கணும். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று 12 ஆண்டுகளாக காத்திருந்த அந்த பெண் சரியான நேரத்திலே அவருடைய எண்ணப்படி இயேசுவின் ஆடையை தொட்டார். முயற்சி செய்கிறவங்களுக்கு புது புது எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். சோம்பேறிக்கு எல்லாமே மோசமா தெரியும். மலைச்சு போயிருக்கிறவனுக்கு எல்லாமே கஷ்டமா தெரியும். நம்முடைய மனதை சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் ஜபத்திலும் தியானத்திலும் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவா அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை படிக்க கூடாது, தோல்வி அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை படித்தால் ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்கும். ஆனால் தோற்று போனவர்களுடைய வாழ்க்கை படித்து பார்த்தோம் என்றால் பாடங்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார். ஆக கடினமான முயற்சியும் கடின உழைப்புக்கும் நிச்சயம் பலன் உண்டு. யார் முயற்சி செய்கிறார்களோ விடாமுயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு உயிர்ப்பு உண்டு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் அத்தனை பேரும் வெற்றி பெற கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய கனவிலே நம்முடைய லட்சியத்திலே நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம். அன்பிக்கினவர்களே, ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறார். பிலிப்பிய 4:13, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற வார்த்தைகளை திரும்ப சொல்லிக் கொள்வோம். சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் அதை நினைவில் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட துணை இருப்பார். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.